ஹே ஹாய், சத்ய ஹியர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம வந்து எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற வள்ளிமலை கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். வள்ளிமலை கோயில் பத்தி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இட்ஸ் அ ஃபேமஸ் கோயில் தான் அது. எவ்ரி இயர் வந்து ஃபெப் மார்ச்ல வந்து அங்க வந்து தேர் வந்து ஓட்டுவாங்க. அந்த டைம்ல வந்து சாமிக்கு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த 2 வீக்ஸ் வந்து இது ரொம்ப அஸ்பீஷியஸான டேஸ் வந்தாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க போய் தர்சனம் பண்ணிக்கணும். நீங்க உங்க வேண்டுதல நீங்கள் வேணிங்கனா வந்து அது கண்டிப்பாக நடக்கும். நான் ஒரு 5 இயர்ஸாக கண்டினியூஸாக இந்த ஃபெப் மார்ச் டைமில் எப்போ அது நடந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து எவ்ரி இயர் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன். போன வருஷம் வந்து ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. ஸோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்ற வந்து இந்த வருஷம் நான் வந்து போயிட்டு இருக்கிறேன். அதான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கம் ட்ராவல் வித் அஸ். தேங்க் யூ. இன்றைக்கி நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து சவுத் இந்தியா ஷாப்பிங் மாலில் வாங்குது. இது ஏற்கனவே வந்து ஹால் வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ப்ளீஸ் இக்னோர் தேட். இது வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். பைக்கில் தான் வந்து நம்ம போக போகிறோம். முதல்ல வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டு அங்கே மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நவ். நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். பைக்கில் வந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ போயிட்டே இருக்கும்போது வந்து அங்கே வெல்லம் செய்கிற அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது தெம்பிடுச்சு. ஸோ அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு யூடியூப்புக்காக வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணோம். அந்த க்ரஷரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கரும்பில் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் வந்து அந்த பைப் வழியாக அந்த டேங்க் மாதிரி இருக்குல்ல, அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில், அதில் வந்து நல்லா ஃபில் ஆகுது. ஸோ இங்கே வந்து ப்ரீஹீட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து அந்த பெரிய கடாய் இருக்குது, அந்த கடாயை வந்து நல்லா வந்து காய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண இந்த ஜூஸ் இருக்கு, இந்த சுகர் கேன் ஜூஸ், அதை வந்து அந்த கடாய்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் 1 hour பாயிலிங் டைம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சுகர் கேன் ஜூஸில் வந்து ஒரு 1 hour பாயில் ஆச்சுன்னா இந்த பதத்துக்கு வந்து வரும்னு சொன்னாங்க. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பதம் பிடிச்சி பார்ப்பாங்களாம். பதம் பிடிச்சி பார்க்கும்போது தான் இதை வந்து என் கையில் கொடுத்தாங்க, சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து ட்ரேக்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் வந்து அதை வந்து வெல்லம் மாதிரி வந்து அதை உருட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ உருட்டி அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வந்து காய வச்சு வெல்லமாக பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிளம்புறதுக்கு. ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துடுவோம். எங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் ஆச்சு. இங்கே வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து எங்கள் வீட்டோட தெருவு. ரொம்ப நாள் ஆச்சு நான் வீட்டுக்கு போயே. ரொம்ப பிஸி ஸ்கெட்யூலில் வந்து என்னால் வந்து அடிக்கடி போக முடியல. ஸோ இப்போ கூட வந்து தங்கிறதுக்கு வரல, சும்மா லஞ்ச் சாப்பிட்டு தான் வந்து. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் 1 நாள் கூட வந்து இங்கே வந்து இன்னும் தங்கலை. எனக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பட் தென் வீக் டேஸ்னால் ஒர்க், வீக்கெண்ட்ஸ்னால் கிளாஸஸ், இதுலேயே வந்து டைம் ஆகிடுது. எங்கள் டேடி வந்து உக்காண்ட் இருக்கிறாரு. இதுதான் எங்கள் வீடு, ரெண்டட் ஹவுஸ் தான். எங்கள் மம்மி வந்து இப்போ தான் வெளியில் வராங்க. ஸோ சாதமும் வடையும் சாம்பாரும் கார குழம்பும் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இது நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் என்னோடய ரூம். 6 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் வீடியோஸில் இந்த ரூமில் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து என்னோடய ஒர்க் டேபிளாக இருந்துச்சு அப்போ. ஸோ இங்கே வந்து சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் கோயிலுக்கு வந்து கிளம்புறோம். இதுதான் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகும்போது அந்த வழியை தான் வந்து நான் கொஞ்சம் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் அந்த வள்ளிமலை ரூட் வந்த உடனே அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பொன்ன பிரிட்ஜ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே வந்து நம்ம போனோம். அதுக்கப்புறம் பிரிட்ஜெல்லாம் தாண்டி போனோன்னா ஊர் வரும், வில்லேஜ் மாதிரி. ஸோ இதுதான் அந்த வள்ளிமலை அந்த போகிறதுக்கான அந்த வில்லேஜ். இது வந்து ரொம்ப க்ரீனரியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரோடு. போன வருஷம் போகும்போது வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் சித்தி வந்து இருந்திருந்தாங்க. நான் அப்போ தான் வந்து ஸ்கூட்டியே கற்றுட்டு இருந்தேன். எங்கள் சித்திக்கு வந்து ஸ்கூட்டி அப்போ தான் கற்றுக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க என்ன. ஸோ நான் வந்து அவங்களுக்கு போய் சொல்லிவிட்டு நான் வள்ளிமலை கோயிலுக்கு வந்து நான் பஸ் ஸ்டாண்டில் ஸ்கூட்டி வச்சுட்டு பஸ்ஸில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு நான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டே வந்துட்டேன் கோயிலுக்கு. ஸோ அப்புறம் வீட்டில் போய் நான் ஸ்கூட்டியில் தான் போனேன்னு சொன்னது வந்து அவங்க பயங்கரமாக என்னை திட்டினாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு கோயில்கிட்ட. கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்களே,
பேசிக்கலி நாங்கள் அந்த பக்கம் தான் போவோம் எவ்ரி இயர். பட் இந்த வாட்டி வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, அதுவும் சண்டே வேறையா ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ பேக் சைடு போக சொல்லிட்டாங்க. ஸோ பேக் சைடில் வந்து நாங்கள் போகிறோம். ஜென்ரலாக வந்து கோயில் கிட்ட வரைக்கும் வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, நிறைய கடைங்க இருக்குதுனால அங்கேயே வந்து பாதி வயலையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே இவ்வளோ தூரம் நடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்தது, ரொம்ப கடைங்க இருந்துச்சு, எல்லாமே வந்து பார்க்க வந்து ரொம்ப ஐ கேட்சியாக இருந்தது. ஸோ முதல்ல வந்து தர்ஷனத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து நாங்கள் போனோம். இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸ். இங்கே தான் வந்து தேர் நிறுத்துவாங்க, பட் இப்போதைக்கு வந்து தேர் வந்து ஊர்கோலம் போயிருக்கு. டியூஸ்டே வந்து கல்யாணம் பண்ணுவாங்க சாமிக்கு, அன்றைக்கி வந்தால் இன்னும் நல்லது. பட் அன்றைக்கி வந்து வீக் டே எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால நான் வரல, இன்றைக்கே வந்து சண்டே வந்துட்டேன். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து கோயில் எப்படி தான் இருக்கும், கீழே வந்து வள்ளிமலை சாமி இருப்பாங்க, அம்மன் சாமி. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து மேலே போகலாம். இது வந்து மேலேக்கு போகிறதுக்கான ரூட்டாக நாங்கள் வந்து படி எல்லாம் வந்து கற்பூரை வச்சுட்டு ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் வேண்டிக்கிட்டு போன வருஷம். நான் எவ்ரி இயர் இது பண்ணுறது தான், ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ மேலே வந்து ஏறிட்டோம், கற்பூரம் எல்லாம் வழியெல்லாம் வச்சு ஏற்றிட்டு மேலே வந்துட்டோம். இப்போ வந்து மேலே நீங்கள் பார்க்குறது வந்து மேலே கோயில் மேலே இங்கே வந்து அந்த இருக்குல்ல அந்த மயில் மாதிரி அந்த ஸ்தம்பம், அது பார்த்துட்டு உள்ளே வந்து தர்ஷனத்துக்கு போனோம். உள்ள சாமி வந்து கல்லில் அந்த அந்த மவுண்டன் இருக்கும்ல அந்த கல்லுக்குள்ளே இருப்பார். ஸோ உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க முடியாதுல்ல. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு நாங்கள் தர்ஷனம் முடிஞ்சவுடனே அப்புறம் கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்க பார்க்கும்போது இங்கே வந்து சித்தர்கான குகை அப்படின்னு இருக்கும். இங்கே இந்த பக்கம் நிறைய இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், பட் வந்து நாங்கள் ஈவினிங் டைமில் வந்ததுனால எங்களால் பெருசாக வந்து எல்லாம் பார்க்க முடியல. நாங்கள் வந்து உடனே கிளம்பிட்டோம், ஏன்னா எங்களுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு. இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ, பை பை, மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.